ஜெயலலிதா அவர்கள் மேல விழவிருந்த அடியை கூட நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆனா அவங்க கிட்டே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அது எதுக்காக சார்? கோவம்ன்றா திடீர்னு ஏதோ முடிவு எடுப்பாங்க, சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அது மாதிரி அதனாலதான் 96 முதலமைச்சரா இருந்த ஜெயலலிதா தோத்து போறாங்க. நீங்க ஜெயலலிதா மேம் கிட்ட இருந்து வெளியே வந்ததும் அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க, உதிர்ந்த ரோமங்கள்னு உங்களை சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியும் பேசியிருக்காங்க. அடுத்து நானும் நிறைய திடீர் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சசிகலா அவர்கள் எழுந்திருங்க அப்படின்னா ஜெயலலிதா எழுந்திருப்பாங்க, உட்காருங்கன்னா உட்காருவாங்க. இவங்க சொல்ற கைட்லைன்ஸ்ல ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தி போனாங்க. அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல்ல ஜெயலலிதா அப்படி கட்டுப்படுத்த முடியாது. கூவத்தூர் ஆபரேஷன் மட்டும் நடக்காம இருந்திருந்தா அதிமுகன்ற கட்சி இருந்திருக்கும். இது வந்து மத்திய அரசுடைய பங்கு நிறைய இருக்கு. இறந்து பாடி இருக்கிற போதே பதவி ஏற்றுட்டாங்க. பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சர் எடுத்துறாங்க. சசிகலாவே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற போதே பிரச்சனை வந்தது. ஜெயலலிதா அவர்கள் அந்த அசைவ பிரியரா? புறாக்கறி, முயல் கறி, நண்டு, மீன், இறால், சிக்கன், மட்டன், இது மாதிரி எல்லா வகையான ஐட்டங்களும் சமைச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டாப்புல. ஜெயலலிதாக்கு வயதே கெட்டு போச்சு. வணக்கம் களம் நிகழ்ச்சி நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோவில் திருநாவுக்கரசர் அவர்கள், அவர்கிட்ட தான் பல விஷயங்களை பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ உறுதுணையாக இருந்தீங்கன்னு அதிமுக வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் அந்த கட்சியோட முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிற அளவுக்கு உங்கள் பேர் பலமாக இருந்துச்சு. ஆனால் என்னவோ தெரியல, உங்களால் அந்த இடத்த பிடிக்க முடியல. ஜெயலலிதா அவர்கள் மேலே விழவிருந்த அடியை கூட நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அவங்கக்கிட்டே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு, அது எதுக்காக சார்? எந்த பிரச்சனை? எம்ஜிஆர் அவர்கள் என்னை வந்து அரசியல் கொண்டு வந்தார். கொண்டு வந்து மந்திரி, துணை சபாநாயகர், அமைச்சர், இளைஞர் அணி செயலாளர், இது மாதிரிலாம் ரொம்ப அவருக்கு நெருக்கமாகவும் மக்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிற விதத்தில் பல்வேறு பணிகள் பொறுப்புகள் கொடுத்து வளர்த்தார். அந்த காலகட்டத்தில் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் உள்ளே வர்றாங்க, 82 உள்ளே வர்றாங்க. ஸோ அவங்க வந்து கொள்கை பொறுப்பு செயலாளர், நான் வந்து இளைஞரணி செயலாளர். ஸோ அப்போதுலேருந்தே ரெண்டு பேரும் நான் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவன், மேலே என்ன ஒரு மகன் மாதிரி தலைவர் வச்சு வளர்த்தார். ஜெயலலிதா அவர்களும் தலைவர் கூட நிறையா 25-26 படத்தில் நடித்து தலைவர்கிட்ட நெருக்கமாக இருந்தவங்க. ஸோ அந்த அடிப்படையில் ரெண்டு பேருமே தலைவருக்கு வேண்டியவங்க. அது ஒரு வகையிலங்கிற முறையில் எங்களுக்குள்ளே ஒரு இணக்கம் இருந்தது. இணக்கம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்னுடைய வளர்ச்சியிலையும் அவங்க முதல்ல தொடக்கத்தில் வந்த காலத்தில் ஒரு ஆர்வம் காட்டினாங்க அந்தம்மா. ஏன்னா தலைவர் வந்து ஆக்சுவலி அவர் 84 தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்தாரு. பட் அதுக்கு முந்தைய அவருக்கு உள்ள தெரியும் இல்லையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அப்போ கொஞ்சம் வெளியூர்லாம் போகிறது, 83 வாலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பினார். இப்போ என்கிட்டே என்ன ஒரு தடவை கலைஞர் அருணாயி கூட்டத்துக்கு வந்தார். அப்போ நான் தலைவரை கேட்டேன், நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா நான் வாங்க, நீ ஜெயலலிதா வச்சு ஒரு கூட்டம் போட்டுருந்தார். ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஃபஸ்ட்டு கூட்டத்தை நான் தான் ஜெயலலிதாவில் வச்சு போட்டேன். அது மாதிரிலாம் தொடக்கத்துலேருந்து ஒரு ரெண்டு பேர் கிடையாது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. திடீர்னு தலைவர் உடம்பு சரியில்லாம போய் இங்கே அப்பலோவில் சேர்ந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு கூட்டி போன பிறகு இங்கே இருக்கிற மூத்த தலைவர், அதுக்குள்ளே ஜெயலலிதாவுடைய வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. இந்த ரெண்டே வருஷத்தில் ஏற்கனவே தெரிஞ்ச முகங்கிறதுனாலையும் தலைவருக்கு வேண்டியவங்கிறதுனாலையும் தலைவரால் சுற்றுப்பயணங்கள் அது இது போகிறது போய் அவர் இல்லாத நேரங்களில் ஈவன் மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் போடுறது, நிர்வாகிகள் நியமிக்கிறதுல அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸு சொல்கிற ஆட்கள் நியமிக்கப்படுறது. ஸோ இந்தளவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இதில் மூத்த தலைவர்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஸோ அவங்கெல்லாம் தலைவருடைய ஆப்சன்ஸில் அவர் அமெரிக்கா போனவுடனே எல்லாருமே சேர்ந்து இவங்களை துரத்தணுங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே எதிரான வியூகம் எடுத்து பண்ணாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது இப்போ தேர்தல் வருது, 84 தேர்தல், அத்தேர்தலில் ஜெயலலிதா சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு நான் இளைஞர் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டு அறிக்கை கொடுத்தேன். ஈவன் அமெரிக்காவில் ஜானகமாகவே கூப்பிட்டு வருத்தப்பட்டாங்க என்கிட்ட, ஏன் நீங்கள் ஜெயலலிதா போனால் தான் ஜெயிக்குமா, இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க அந்த டைம், தலைவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி வரும், ஜெயலலிதாவுக்கு என்ன போய் என்ன ரோல் இருக்குது, என்ன பண்ணிட போகிறாங்கன்னெலாம் கேட்டாங்க. நான் அப்போ வயசு எனக்கு என்ன 40s தானே, அதுவாக அதனால் நான் வந்து கொஞ்சம் துடிப்பா இப்போனா பேசியிருக்க மாட்டேன். பட் அப்போ பேசினேன், நீங்கள் வந்து தலைவர் சம்சாரமாக வரணுமா, முதலமைச்சர் சம்சாரமாக வரணுமா, அதில் நீங்கள் தலைவர் பார்த்துங்க. இங்கே கலைஞர் போனால் 10,000 பேர் கூடனா, வேறு நாங்களில் யார் போனாலும் அந்த கூட்டம் வராது இல்லையா, நாவலரோ ஆரம்பியோ நான் நோயிட்டி யார் போனாலும் அதை ஈடு செய்ய முடியாது. அப்போ அது ஜெயலலிதா போனால் தான் அந்த க்ரௌடு மேட்ச் பண்ண முடியும். இந்த தேர்தல் நேரத்தில் இந்த டெம்போ மெயின்டைன் பண்ணணும், க்ரௌடு மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா தோற்றுருவோங்கிற மாதிரி வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கோச்சிட்டு வச்சுட்டாங்க போனேன். அந்தம்மா
ஜானகிமா. ஸோ இப்படி போனதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் தலைவர் வந்த பிறகு ரெண்டு வருஷம் தானே இருந்தார். அப்புறம் 85 வந்தார், 86 87 டிசம்பர் 3 இயர்ஸ் இருந்தார். பழைய தலைவர் வேறு, அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு இருந்த தலைவர் வேறு. என்ன முழுசாக பேச முடியாமல் ஜானகிமார் சப்போர்ட்டில் அவங்க வந்து ஷூட் பயணங்கள் போக வேண்டியது, அவங்க அவங்களுடைய அசிஸ்டன்ஸில் தான் அவங்க ஒரு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது இல்லையா, உடல்நல குறைவால். ஸோ அப்போது 100% ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முந்தைய 100% தலைவர் வேறு. அதுக்கு பிறகு பேச்சு சரியாக பேச முடியாமல் உடல்நிலையும் முழுசாக சரியில்லாத நிலையில் ஜானகிமா எப்போவுமே துணைக்கு கூடவே இருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய இது குறைஞ்சிருச்சு, இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ இது எப்படி போயிட்டே இருந்தது. தலைவர் மறைவு, மறைவுக்கு வந்த பிறகு யார் ஆட்சிக்கு வரணுங்கிற போது அப்போ நாவலர் தான் ஆக்டிங் சிஎம் மாதிரி வர்றாரு. ஜெயலலிதா கொண்டாட முடியாதுன்னு அவங்க எம்எல்ஏ கிடையாது அப்போ. பட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணேன். நான் அப்போ பண்டுட்டியாக இருந்தார், நான் இருந்தேன், கே கே சார் இருந்தார், அஞ்சாறு பேர் தான் இருந்தோம். வந்து ஜெயலலிதா சைடில் குறைவாக தான் இருந்தோம். மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் ஏறக்குறைய 100 MLAs, மெஜாரிட்டி மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஜானகிமா பக்கம் தான் இருந்தாங்க. நாங்கள் கடைசியில் இருந்தது 30-35-33 எம்எல்ஏ தான் இந்த சைடில், ஒரு 3-4 எக்ஸ் மினிஸ்டர்ஸ். அதுக்குள்ளே நான் தான் எல்லாம் ஃபுல்லாக நின்று எல்லாம் பண்ணேன். பட் அதனால் அதனால் நான் என்ன முன்னிலைப்படுத்திக்க முடியாது அப்போ, எனக்கு வயசு எல்லாம் குறைச்சல் தானே. ஸோ அதனால தான் ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தணும் கட்சிக்கு, அந்த டெம்பரரி அந்த ஆட்சிக்கு நாவலரை முன்னிலைப்படுத்தணும். அப்போ பெரும்பான்மை ஜானகிமாவுக்கு இருந்ததுனால கவர்னர் வந்து ஜானகிமா சிஎம் கூப்பிட்டார். ஸோ ஒரு 10-15 தான் அந்த ஆட்சி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலை. அதுக்குள்ளே அங்கே சட்டமன்றத்தில் அடிதடி இதெல்லாம் நடந்து அந்த ஆட்சி கலைஞ்சி அப்புறம் கவர்னர்ஸ் ரூல் போய் திருப்பி தேர்தல். அந்த தேர்தலில் வந்து திருப்பி கலைஞர் 13 கழித்து ஒரு முதலமைச்சர் ஆகிறாரு. ஜெயலலிதா அவர்கள் 4 அணியாக போட்டி இருந்தது அப்போ. காங்கிரஸ் தனியாக நின்னது, ஜனதா அப்போ ஆட்சிக்கு வந்திருந்தது, ஜனதா தனியாக நின்னது, ஏடிஎம்கே தனி, திமுக தனி. இப்போ 4 முனை போட்டியில் கலைஞர் முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த பக்கத்தில் ஜானகிமா அணி பயங்கரமாக தோற்று பிஹெச் பாண்டிய மட்டும்தான் ஜெயித்தார். ஜானகிமா வெற்றி பெற முடியலை. அதனால் அவங்க அவங்களுக்கு அரசியல் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு பிறகு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க, கட்சியை இணைச்சி விட்டுட்டு சின்னத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க ஜானகிமா. ஸோ அப்போது ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத்தலைவர், மூப்பனார் காங்கிரஸுக்கு தலைவர், திரு மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் தலைவர், குமரியானந்தன் அவர்கள் துணைத்தலைவர், அப்படி அந்த டீம் இருந்தது. அது ஒரு வருஷம் 1.5 போச்சு. அதுக்கு பிறகு என்னென்னா, அவங்க ஜெயலலிதா அப்படின்னா பிரியமாக இருந்தாலும் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, கோபமாக இருந்தாலும் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ரெண்டும் எக்ஸ்ட்ரீம், அது வயா மீடியா கிடையாது, இடையில காம்ப்ரமைஸ்லாம் இருக்காது. நிறையா காலையில் மாலையில் வீட்டுக்கு கூட்டம் வரும், நான் ஆஃபீஸ் போனால் கூட்டம் நிற்கும், இந்த மாதிரி தான் இருந்தது கட்சி. அது நிறைய பேர் வந்து அவர் தனியாக ஒரு கோஷ்டி வளர்க்குறாரு, மூப்பனார் க்ளோஸாக இருக்கார், கலைஞர்கிட்ட க்ளோஸாக இருக்கார், இந்த மாதிரி அங்கே இருக்கிற கூட இருக்கிற ஒரு டீம்மு அப்படியே எந்த அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. உங்களை பற்றி சொல்லுவாங்க, என்னை பற்றி அவங்கள்ட்ட. அதை ஒரு ஸ்டேஜில் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்படியே சில கருத்து வேறுபாடுகள் வந்துன்னு வச்சுங்களேன், சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அபிப்பிராய பேதங்கள் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அவங்க டிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்சிக்குள்ளே வந்து 2வது 3வது கட்ட தலைவர்களுக்குள்ள பேரலாக இருக்க தலைவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் இருக்கலாம், தாக்கு பிடிக்கலாம். எந்த கட்சியிலையும் தலைவரோட சண்டை வந்துச்சுன்னா இருக்க முடியாது இல்லை. அது பெரிய பெரிய ஆட்களுக்கு, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி நிலைமை தான். ஈவன் மகாத்மா காந்திக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கும் ஆகலை. சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவர் ஆகிட்டார், அதை அப்போ காந்தி விரும்பலை. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆன பிறகு அவரால் கமிட்டி போட முடியலை. ஏன்னா அவர் கமிட்டி போட்டாலும் யார் அதில் இருக்க தயாராக இல்லை காந்தி பயந்துட்டு. அதனால் அவரே வெளியே போய் தான் ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பித்தார் அந்த காலத்தில். சொல்கிறேன், அது மாதிரி ஒவ்வொரு கட்சியின் வரலாறுகள்லையும் தலைவர்கள் வெளியேற்றமோ அல்லது தலைவர்கள் அடுத்தடுத்த 2வது கட்டத்தில் இருக்க தலைவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறதோ, இது மாதிரி பல கட்சிகள் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த தலைவருடைய கருத்து விரோட வந்தால் அந்த கட்சியில் அவர் யார் நம்பி கட்சியில் பயணிக்க முடியும். அதனால் தலைவராக இருந்தால் மாவட்ட எனக்கு பிரச்சனை, துணைத்தலைவன் ஆகிருந்தாலும் ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு. ஒரு கட்டத்தில் அப்படி இருந்து சமாளித்து தான் இருந்தேன், ஒரு கட்டத்தில் நீக்கிட்டாங்க அவங்களே. அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 8 எம்எல்ஏக்களை 26 பேரில் ஒரு 8 எம்எல்ஏ கூட்டிக்கிட்டு வெளியே வந்து எம்ஜிஆர் பேரில் எம்ஜிஆர் அண்ணாதிமுகனு ஆரம்பிச்சுட்டு வந்தாச்சு. அது ஒரு கட்டம். திருப்பி அதுக்கு பிறகு அந்த மாதிரி 91 ஆட்சிக்கு வந்து 96 வரைக்கும் நான் ஒரே எம்எல்ஏ தான் எம்ஜிஆர் டிமுகில் இருக்கேன், அவங்க சிஎம் இருந்தாங்க. ஸோ அந்த 5 ஜெயலலிதாவுடைய 5-6 அந்த மாதிரி சிஎம் வந்திருக்காங்க. ரொம்ப மோசமான பீடுங்கிறது அதுதான், 91-96 தான்
ஹைலைட்டாக வெளியேலாம் இந்த கொடைநாடு எஸ்டேட்டு அந்த எஸ்டேட்டு இந்த எஸ்டேட்டுங்க இங்கே இருக்கிற மகாலிபுரம் போகிற வழியில் இருக்கிறது, அப்புறம் நிறையா இங்கே சிட்டிக்குள்ள இடங்கள் வெளியே இடங்கள் இந்த ஒட்டியானம் போட்டுக்கிட்டது கல்யாணம் பண்ணப்பட்டது அது மாதிரி ஏகப்பட்ட கெட்ட பேர் வந்த பீரியடாக தான். ஸோ அதனால தான் 96 முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தோற்று போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது அந்த சுற்றுப்பயணங்கள் போகும்போது 95 கடைசியிலேயே இந்த மாதிரி ஒரு வேறு அன்பாப்புலருங்கிறது தெரியுது நம்மக்கு. ஸோ அப்போ என்ன என்ன திருப்பி கூப்பிட்றாங்க கட்சிக்கு, அப்போ நம்ம போய் சேர்ந்து திருப்பியும் எலெக்ஷன் வாரத்தில் தான் சேர்றேன். சேர்ந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு நேமு செகண்ட் நேம் தான் என் பேர் தான் அறிவிச்சாப்பில். 96 எலெக்ஷன். ஸோ 96 எலெக்ஷனில் வந்து அந்த அம்மா அவங்களே ஜெயலலிதா தோத்துடுறாங்க எம்எல்ஏக்கு, கட்சியும் தோத்துறது திமுக ஆட்சிக்கு வந்துடுது. ஸோ நான் ஜெயிச்சிடுறேன் அண்ணா திமுகவில். ரெட்டெல்லாம் போய் ஒரு வாரம் தான் ஆச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். 4 பேர் தான் ஜெயித்தோம். பட் இருந்தாலும் நான் தான், ஒரு ஆள் இருந்தாலும் கட்சி தலைவர் நான் தானே. அதாவது அடையாளமே நீங்கள் தான் அந்த நேரத்தில். அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் நான் ஆகிட்டேன் ஏடிஎம்கேயில். அது ஒரு வருஷம் 1.5 போச்சு. திருப்பி 98 நீக்கிட்டாங்க. 98 எப்போவுமே பர்த்டே டயத்தில் ஒரு கண்டம் வரும் எனக்கு. ஒவ்வொரு தரையும் பர்த்டே டயத்தில் நீக்குவாங்க. ஜூலை 13 நீங்களே வாலண்டியராக சண்டை வலிப்பீங்களா அவங்களே? எப்படியோ அவங்களுக்கு அது அந்த டயத்தில் நமக்கு ஒரு கடத்தில் பண்ணணும்னு எனக்கு வச்சு. ஸோ அந்த கோவம்டா திட்டி திடீர்னு ஏதோ முடிவு எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி நிற்கிறாங்க. அது அதான் கடைசி. அதான் கடைசி. ஆமாம். அதுக்கு பிறகு என்ன கூப்பிட்டாங்க திருப்பி, நான் காங்கிரஸுக்கு சேர்றது முந்தி கூட சார் இதை அமிச்சு விட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு நடராஜன் பிரதர் ராமச்சந்திரன் வந்தார், இங்கே உட்காந்து பேசிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கூப்பிட்டு பேசிட்டு போனார். மைத்திரையன் எம்பி இருந்தார், இப்போ நல்லா இருக்கார் நண்பர் தான். ஸோ அவரை அனுப்பி வந்து அவர் கூட்டியாங்க அப்படின்னு கொடைநாட்டில் இருக்காங்க அவர் சொல்கிறாங்கன்னு நான் சேர்றதுக்கு முந்தி கூப்பிட்டாங்க. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எங்கே அனுப்பிட்டு அனுப்பிட்டு கூப்பிட்டே இருக்கீங்க, எதாவது வேலையை அனுப்பிச்சு உங்களுக்கு கொஞ்சம் டல்லானா பலவீனமான கூப்பிடுவீங்க, அப்புறம் பலமாகிட்டா நீக்குவீங்க. அதுக்கு முந்தைய நான் ராகுல் காந்தி மேடம் சோனியா காந்திலாம் பேசிட்டேன், சேரலை ஒரு பேசிட்டேன். அதனால் நான் வந்து வேறு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதான் லாஸ்ட்டு. கடைசியாக அவங்கள பார்த்தது வந்து நம்ம இவிகேஎஸ் இளங்கோவன் சார். இளங்கோவன் சார் அம்மா இறந்ததுக்கு அவங்க வந்தாங்க. ஸோ அங்கே நான் நின்னேன் அவங்க வீட்டில் இருந்தப்போ. அப்போது கடைசியாக நின்று எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு போனப்பில் நானும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு வந்து தான் கடைசியாக பார்த்தது. பட் பாவம், இவ்வளோ சீக்கிரம் அவங்க இறப்பாங்கன்னு நல்லா நினைக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட அவங்க இறக்கும்போது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா ஒரு லேடிங்கிற முறையில் எத்தனையோ சவால்கள் பிரச்சனைகளை சமாளித்து அந்த கட்சியை அதிமுகவை காப்பாற்றி 3-4 ரிப்பீட்டடாக முதலமைச்சராக வந்து, ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பலமான ஆளுமையாக வந்து இந்திய லெவலில் வந்து நம்ம ஜெயலலிதான்னு பேர் சொன்னாலே ஒரு டெரர் மாதிரி ஆகிடுச்சு. வாஜ்பாய் வரைக்கும் அலற மாதிரி. ஆமாம் ஆமாம். ஸோ அது மாதிரி அது அது ஒரு தனி கெப்பாசிட்டி தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஆளுமை உள்ள பெண் தலைவராக கூட வச்சுனாங்க அந்தம்மா. அந்த முறையில் மருத்துவமனையில் போய் தேடி அங்கே படுத்து வராமலே போனது அதெல்லாம் வந்து நான் மருத்துவமனைக்கே போனேன், 2 தடவை போனேன், போய் பார்க்க போனேன். பட் பார்க்க அலோவ் பண்ணல, அப்போ பார்க்கல. அதுக்கப்புறம் தலைவர் வந்து ராகுல் காந்திக்கு நம்ம தலைவராக இருந்தேன். நான் தலைவராகி ஒரு வாரம் கழித்து, நான் மாநில தலைவர் ஆகிறேன், ஒரு வாரம் கழித்து தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அந்தம்மா. ஆமாம். பட் நான் மாநில தலைவர் ஆனது தெரியும் அந்தம்மாக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் ஒரு வாரம் 10 நாளில் ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஒரு 100 நாள்கிட்ட இருந்தாங்களே. அப்போ நான் ராகுல் காந்தி தலைவர்கிட்ட சொல்லி வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொன்னேன். வந்தார். நீங்கள் சொல்லி தான் வந்தாப்பில்? நான் தான் கூப்பிட்டேன், அந்த மாதிரி இருக்காங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். சரி வரேன்ட்டு வந்தார். வந்தார். அப்புறம் ஃபியூனரலுக்கும் நான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி அவங்க அடக்கம் பண்ணுற அன்னைக்கு வந்து மாலை வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். வந்தார். வந்துட்டு மாலை வச்சு உடனே போகணுமான்னு கேட்டார். இவர் பிரதமர் மோடியும் வரதாக இருந்தது. நான் சொன்னேன் மோடி கடைசி வரைக்கும் இறுதிச் சடங்கில் கலந்துக்கிட்டாருன்னா நீங்கள் இடையில போயிடலாம், அவர் மாலை வச்சுட்டு போயிட்டாருனா நீங்கள் கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு ரெண்டு பேருமே பகலில் வந்துட்டாங்க. வந்துட்டு மோடி அவர்கள் வச்சுட்டு உடனே பிஎம் போயிட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் இருங்க இருந்து சாயங்காலம் அடக்கம் மட்டும் போகலான்னு நான் சொன்னேன். இருந்தார். கடைசியில் நானும் அவரெல்லாம் கயிறு பிடிச்சி இறக்கி இறுதிச் சடங்கெல்லாம் நின்று பாவம் எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் கிளம்புனார். இந்த அடக்கம் மட்டும் வந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த அம்மாவோட பயணித்த காலங்கள், சண்டை போட்ட காலங்கள், கடுமையாக விமர்சனமும் பண்ணியிருக்கேன், கடுமையாக ராசியாகவும் இருந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு இயற்கையாக ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்போ நானும் அந்த அம்மாவோட சண்டை போடணும்னு எதுவும் பண்ணலை.
அவங்களும் அப்புறம் திருப்பி திருப்பி என்ன கூப்பிட்றாங்கன்னா அவங்க நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அவசரப்பட்டு நீக்கிட்டோம் திருப்பி வரட்டும் பார்த்துன்னு கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சாப்ட்கான இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். இடையில் வந்து நடந்த நிகழ்வுகள் வந்து எல்லோரும் வாழ்க்கையிலையும் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற விஷயங்கள்னு எடுத்துக்க வேண்டியதான் வரணும். ஏன்னா உங்களுக்குள்ளே இருந்த நட்பாக இருக்கட்டும் விரோத போக்காக இருக்கட்டும், அதே ஒன்று நட்புனா எக்ஸ்ட்ரீமு விரோத போக்குனா எக்ஸ்ட்ரீமு. எப்படினா நீங்கள் ஜெயலலிதா மேம் கிட்டேருந்து வெளியே வந்ததும் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் நால்வரணின்னு ஒன்று அமைச்சிருந்தீங்க அந்த டைமில். அந்த ப்ரெஸ் மீட் டைமில் கேள்வி கேட்டாங்க, என்னங்க இது போல் திருநாக்கரசு உங்கள்கிட்ட போயிருக்காப்புல, இதுக்கப்புறம் எப்படிங்கன்ற மாதிரி கேட்குறப்ப அவங்க ஒரு சில வார்த்தைகளை சொன்னாங்க, கடுமையான வார்த்தைகளாக இருந்துச்சு, உதிர்ந்த ரோமங்கள்னு உங்களை சொல்லியிருந்தாங்க. நானும் இப்போ நாவலர் பண்ணிவிட்டேன், 4-5 பேர் வெளியே இருந்த டைம் அது. சரி, அது அந்த மாதிரியும் பேசியிருக்காங்க. அடுத்து நான் இன்னொருத்தர் சேர்ற போது ஒரு பத்திரிகை நிருபர் தான் கேட்டார், இந்த மாதிரி உங்களை நிறையா ஒரு நானும் நிறையா திட்டி விமர்சனம் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு. ஸோ அவரை கூப்பிட்டு எனக்கு எப்போவுமே என்னை சேர்த்தா சும்மா வைக்க முடியாது, என்ன ஏதாவது கூப்பிட்டு ஏதோ முக்கிய பொறுப்பில் தான் வச்சுருந்தாங்க. சேர்ந்த பிறகுலாம் யாருக்கும் திருப்பி துணை போச்சு பொருளாளர்லாம் கட்சியில் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ எனக்கு கொடுத்தாங்க அண்ணா. ஸோ அப்போ கேட்டாங்க, இந்த மாதிரி இவ்வளோ விமர்சனம் பண்ணார், நீங்கள் அவரை கூப்பிட்டு கட்சியில் பொறுப்பு கொடுக்குறீங்க, செகண்ட் லெவலில் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது அந்த மாதிரி சொன்னாங்க, ஏங்க சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியான நேரம் வந்தது, கட்சிக்கு நல்லது, நான் ஹாப்பியாக இருக்கேன், ஹாப்பியான சுச்சுவேஷன் இது, இதில் போய் எதுக்கு தேவையில்லாத எல்லாம் கேட்குறீங்க. ஓ, சந்தோஷமான நிகழ்வுனா பழசெல்லாம் மறந்துடுவாங்க மேக்ஸிமம். அவங்களே அந்த மாதிரி சொன்ன வார்த்தை அது ப்ரெஸில் வந்து, இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டு நிகழ்ச்சி, மகிழ்ச்சியான நேரத்தில் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீமும் பேசுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் பேசியிருக்காங்க. அதனால் ஓகே சார், நம்ம ரெண்டையும் அரசியல்வாதிங்கிற முறையில் ரெண்டையும் ஒன்றா எடுத்துக்கொண்டே. ஓகே சார். சார், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களோட உணவு பழக்கத்தை பற்றி தமிழகத்தில் மக்கள் பெருசாக பேச ஆரம்பித்தாங்க. எப்போனா டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சேனலில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும், அசைவம் விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் சேர்ந்தால் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் அந்தளவு அசைவ பிரியரா? நான் சொன்னேன், ஜெயலலிதா அவர்களாக இருந்தால் இங்கே கூட்டத்துக்கு தலைவர் கூட்டி போச்சுன்னாருன்னு சொன்னேன். அங்கே ஒரு பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், ஃபஸ்ட் லெவலில் பெரிய கூட்டம் அதுன்னு சொல்லலாம். அவங்க கலந்துக்கிட்ட அந்த 52-53 வந்த டயத்தில் நீங்கள் அரேஞ்ச் பண்ண கூட்டம்? ஆ, அரேஞ்ச் பண்ண கூட்டம். இங்கேருந்து ட்ரெயினில் தண்ணி பகையெல்லாம் போட்டு அதில் கூட்டிகிட்டு போய் திருச்சியிலேருந்து நிறையா கார்கள் வச்சு, அப்புறம் கோட்டை இருந்தால் எல்லாம் போகும்போது மானாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் யானைக்குன்னு எல்லாம் நின்று, குதிரையெல்லாம் நின்று வரவேற்று, அது மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக அந்த கூட்டம், பெரிய திடலில் பெரிய லெவலில் கூட்டம், 900,000 மக்கள் அப்படின்னு ஆரம்ப காலம் அது. எழுதி வச்சு தான் வாசித்து தான் செய்வாங்க, சொந்தமாக கூட பேச மாட்டாங்க. பின்னாடி போகப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. தொடக்க காலங்களில் அப்போ சோழையன் இருந்தார், எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாவட்டத்தில் போனால் எந்த மாவட்டத்தில் போகிறாங்களோ அந்த மாவட்டத்தில் முக்கிய செயல்கள்ட்ட போய் போகணும், போகட்டும் என்ன நடந்தது தலைவர் காலத்தில் என்ன நடக்கணும் போகணும் மக்கள் பிரச்சனையில் கேட்டு எழுதி அதை ஸ்பீச்சில் கொண்டு வந்து அதை வந்து அந்த அப்டாங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி பேசி பேசுவாங்க. ஸோ கூட்டம் பேசி நைட்டு அங்கே பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் சாப்பாடு எப்போ பண்ணியிருந்தோம். சாப்பாடு நிறையா அங்கே வந்து அந்த பக்கம் நம்ம ஏரியாக்களில் வந்து புறா கறி, முயல் கறி, அந்த மாதிரி நண்டு மீன், இறால், சிக்கன், மட்டன், இந்த மாதிரி எல்லா வகையான ஐட்டங்களும் எல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டாப்புல நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் அது எந்த அளவுக்குன்னா அந்த சாப்பாட்டை பற்றி அடுத்த நாள் வந்து அந்த அம்மா சென்னைக்கு வந்த பிறகு தலைவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. இப்போ தலைவர் அடுத்த நாள், நான் பெரும்பாலும் அந்த 80-84 அவரோட தான் டிஃபன் சாப்பிடுவேன் காலையில், தலைவர் கூட இருப்பேன். அப்போ போகும்போது என்ன, நேற்று ஜெயலலிதா அதுக்கு நிறையா சாப்பாடு எல்லாம் பரப்பனை ஒரு உணவு நடப்பணம் எல்லாம் போட்ட போட்டுருக்கு, ஜெயலலிதாவுக்கு வயிறே கட்டு போச்சு, அந்தளவுக்கு சாப்பாடு நிறையா என்வி ஐட்டம்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக தான் சொன்னார். அதான் அசைவத்தில் எதுவுமே விட மாட்டாங்க அந்த மாதிரி அந்தமாக வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏற்பாடு நல்லா பண்ணி கூட நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எனக்கு தெரியும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி எண்ணி சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே. அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டாங்களா சார்? அப்போ பல பேரும் சொன்னவங்க, அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரத்துலேருந்து சொன்னவங்க, அவங்களுக்கு ஃபுட் கான்ஷியஸ் சரியாக இல்லாமல் போயிடுச்சுப்பா, அதாவது இதை இந்த நேரத்தில் தான் சாப்பிடணும்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க, தனக்கு இது வேணும்னா உடம்பு சரியில்லைனா கூட அதை சாப்பிடுவாங்க, ஏன் உடம்பு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா ஜெயலலிதா அவர்கள் சொன்னான்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா சார்? இதனால தான் உங்கள் ஹாஸ்பிட்டலைஸே பண்ணப்பட்டாங்களா? தொடக்கத்தில் ரொம்ப அழகாக ஒல்லியாக இருந்தாங்க, அதுக்கு பிறகு உடம்பு கவனிக்காததுனால தான் உடம்பு ஃப்ளோட் ஆகி வயசாச்சுன்னா உடம்பு ஓரளவுக்கு அப்னாமலாக பெருக்கணும்னு இல்லை. எத்தனையோ ஆக்டர்ஸ்லாம் 70-80 வயசுலலாம் ஒல்லியாக இருக்காங்களே, வயசாகிருக்கும். ஆனால் உடம்பு அப்படியே நிறையா நடிகைகள், பழைய நடிகைகள்லாம் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னும் ரஜினி சாரே எடுத்துக்கங்களா,
ஆண்களில் அந்த பெண்களில் ஆண்களில் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்காங்க, பெண்கள்லேயும் அந்த மாதிரி ரஜினி சார் இங்கே இருக்க மாதிரி லேடிஸ் அவரோட வயசானவங்களாம் இருக்காங்களே. இப்போ இந்த வைஜந்தி மேலா அம்மாலாம் பார்த்திங்கன்னா ஒரு வயசுக்கு அதுக்கு மேலே, ஈவன் ஹேமாமல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்களே, இன்னமும் பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க, எம்பியாக இருக்காங்க. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா. பட் இவங்க அந்த மாதிரி ஃபுட் கான்சியஸ் இல்லாதனால தான், அதுவும் சம்டைம்ஸு மூட்டு வழி அந்த வழி இந்த மெடிசின்ஸ் சாப்பிடும்போது மருந்துனாலையும் சில பேருக்கு வெயிட் போடும். சில மருந்துகள் வந்து உடலை பெருக்க வைக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்க முடியாது சில நிவாரணங்களுக்கு வலிக்கு. ஸோ அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. கடைசி எலெக்ஷனுக்கு போகும்போது பதவியாக இருக்கும்போதெல்லாம் நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு வந்து எல்லாம் பார்த்தோமே தொலைக்காட்சிகள், அதெல்லாம் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடி எடுத்து வச்சு தானே வந்து ரெண்டாவது ஹெலிகாப்டரில் போகிற மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப உடல் மோசமாயிடுச்சு உடல்நல. ஸோ அதனால் அதுக்கு சாப்பாடும் ஒரு காரணம். அது சசிகலா அவர்கள், அவங்கள பற்றி உங்ககிட்ட கேட்கணும் விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது போல் ஜெயலலிதா அவர்கள் தான் சசிகலா அவர்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வெளியே நீங்களாம் நினச்சிப்பீங்க, ஆனால் உண்மை அது கிடையாது. சசிகலா அவர்கள் எழுந்திருங்க அப்படின்னா ஜெயலலிதா எழுந்திருப்பாங்க, உட்காருங்கன்னா உட்காருவாங்க. எங்கே சைன் பண்ணுன்றதை கூட சசிகலா அவர்கள்கிட்ட ஜெயலலிதா அவர்கள் தான் கேட்பாங்க. இவங்க தலையாட்டினதுக்கப்புறம் தான் அவங்க சைனே பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சொல்கிற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு இதை பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு இவங்க சொல்கிற கைட்லைன்ஸில் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தி போனாங்களா? சரி, அந்த மாதிரி இல்லை. எனக்கு தெரிய தொடக்க காலங்களில் அரசியல் முடிவுகள்லாம் வந்து அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்களில் கலந்து பேசி இதில் தான் எடுத்திருக்காங்க. நிர்வாகிகள் போடுறதாக இருக்கட்டும், சில விஷயங்கள் இருக்கட்டும். அதே மாதிரி எம்எல்ஏக்கள் எம்பி போட்டதில் ஆஃப்டர் சம் டைம் கூட ரொம்ப இருந்த பிறகு, நாங்கள்லாம் வெளியே வந்த பிறகு அந்த அம்மா சொல்லி ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம். இப்போ ஒரு 100 பேர் எம்எல்ஏ போடும்போது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களோ வேண்டியவங்களோ 4-5 பேர் அவங்கள்ட்ட சிபாரிசு பண்ணி சேர்த்து விட்டுருக்கலாம். இப்போ மந்திரி போடும்போது அந்த அம்மாவுக்கு வேண்டியதாக ஒன்று 2 பேர் அவங்கள போய் பார்த்தவங்களுக்கோ இல்லை விருப்பப்படுறவங்களுக்கோ அந்த பட்டியலில் ஜெயலலிதா அம்மாட்ட சொல்லி சேர்த்து விட்டுருக்கலாம். இல்லை இலாக்கா மாற்றும்போது இந்த இலாக்கா அவர் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவர் கொடுத்தா இருக்குன்னு ஒன்று ரெண்டு மாற்றிருக்கலாம். மாற்றிருக்கலாம்னு சொல்கிறோம்ல சார், ஆனால் இது கன்ஃபார்மாக நடந்திருக்குமான்னு கேட்குறேன். நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று வாய்ப்பு இருக்குன்னா அதை சொல்லக்கூடிய ஆள் தான் அந்தம்மா சொல்லியிருப்பாங்க, செய்து இருக்காங்க. அந்த அம்மாவில் பலனடைஞ்சவங்க சொல்கிறாங்க இல்லை வெளியே. ஓகே ஓகே, எனக்கு ஜெயலலிதா தான் வாங்கி கொடுத்தாங்க, நான் ஜெயலலிதா மூலமாக தான் எம்எல்ஏ வாங்கினேன், எம்பி வாங்கினேன், மந்திரி வாங்கினேன்னு சொல்கிற ஆளாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி கூடவே பல வருஷங்கள், இப்போ நம்ம இப்போ என்கிட்ட உதவியாளர் ஒருத்தர் கூடவே இருக்கிற 40 வருஷம் 30 வருஷம் இருக்கிற ஆள், ஏதோ ஒரு பொறுப்புனால போட முடியாது வரும்போது, ஆனால் இந்த ஆள் இவன் பாவம் பண்ண நம்ம கூட 40 வருஷமாக இருக்கான், 30 வருஷமாக இருக்கான், நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அவனை ஏதாவது ஒன்று சேர்த்து விடுங்கன்னு சொன்னால் சரி சரி பரவாயில்ல, அவன் நம்ம பேரையும் சேர்த்துக்கோ, ஏதோ ஒரு கமிட்டி போடுறோன்னு வச்சுங்க. ஒரு நான் எம்பியாக இருக்கேன், 4 பேர் ரயில்வே கமிட்டியில் போடுறோம், இல்லை ஏர்போர்ட் கமிட்டின்னு கமிட்டி வருது போடுறோம். அப்போ என் கூட இருக்கிற ஆட்களை கலந்து இவரை அவரை போடலான்னு சொல்லி அவர் பாவங்க, இவர் எதை எதிர்பார்க்காம நம்ம கூட இருந்தார், வேலை பார்த்தார், கஷ்டப்பட்டார், அவரையும் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி பரவாயில்ல, அம்பரையும் சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஆள் எழுந்த பேரை கூட அடிச்சுட்டு சில அம்பரை சேர்த்துக்கோட கொடுத்துருப்போம். அதுக்காக அவன் சொல்கிறதான் நான் கேட்குறேன்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் முழுமையாக வந்து ஜெயலலிதாவுடைய ஜெயலலிதா வந்து சசிகலாவுடைய ஆளுமையில் கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. உடம்பு சரியில்லாமல் போன பிறகு, நடக்க முடியாமல் போன பிறகு, கஷ்டங்கள் வந்த பிறகு வேணால் உங்கள்கிட்ட ஆதிக்கம் கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, மற்றபடி அது தப்பான விஷயம் தான். மற்றபடி அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோலில் ஜெயலலிதா அப்படி கட்டுப்படுத்த முடியாது. ஓகே சார், கூவத்தூர் ஆப்ரேஷன் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா அதிமுகன்ற கட்சி இருந்திருக்குமா? சரி, கூவத்தூர் ஆப்ரேஷன் என்ன, எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு எந்த ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் அடைச்சாலும் ஒன்று தான். இப்போ ஒரு காலகட்டத்தில் நான் 33 பேரை கொண்டு போய் அடையாளம் கேட்டு தான் வச்சுருந்தேன், அந்த ஆட்சி ஜானகம் ஆட்சி கலைஞர். ஆமாம், அப்புறம் அங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பினேன், அங்கேருந்து பாம்பேக்கு அனுப்பணும். இப்போ நீங்கள் தான் இந்த பேட்டர்னே கொண்டு வந்தீங்களா? நம்ம முதல்ல அப்போ நான் இந்த உடச்சி கொண்டு அந்த 33 பேரும் ஓட்டிங்க்கு போனால் தான் கேகே சார் மில்லில் தங்க வச்சு அங்கேருந்து மதுரிலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இங்கே சவுந்தரராஜன் வீட்டில் நைட் தங்க வச்சு கட்டுக்கோப்பாக காலில் கொண்டு போய் ஏற்று ஓட்டு போட்டு கலாட்டாலும் நடந்தது. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இது நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், அது அந்த அந்த அதுக்குள்ள ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? அங்கே கட்சியை கட்டி காப்பாற்றினா இதில் பண்ணலாம், தப்பு இல்லைன்றீங்க? இல்லை, தப்பு ஒன்றும் இல்லை. அந்த எம்எல்ஏக்களை அவங்க இறந்த பிறகு அங்கே இந்த அம்மா போகிற அது இந்த சூழ்நிலை தானே. சரி, இம்மீடியட்டாக சரி, இவங்க ஜெயலலிதா அம்மா நான் போயிட்டு வந்தேன் லாஸ்ட் டேயில் ஹாஸ்பிட்டலுக்கு, இறந்து பாடி இருக்கிற போதே பதவி ஏற்றுட்டாங்க. நைட்டே கட்சி ஆஃபீஸில் எம்எல்ஏஸ் மீட்டிங் போட்டு ராத்திரி 12 மணிக்கே போய்
பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சர்னு எடுத்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு இறந்துட்டால் பாடி எடுத்துட்டால் பிரச்சனை ஆகிடுங்கிறதுக்காக. இது வந்து மத்திய அரசினுடைய பங்கு அதில் நிறையா இருக்குது. அவங்க யார் வரணுங்கிறத டிசைட் பண்ணதெல்லாம் அங்கே கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், மோடி அமித்ஷா இவங்களோட கன்சன்ட்டோடு தான். ஏன்னா பன்னீர்செல்வம் வந்து அதுக்கு முன்னே அந்த இடைப்பட்ட ரெண்டு மூணு பீரியடில் மாற்றி மாற்றி நம்ம விலகிற போதெல்லாம் அவர் தான் ஆக்கியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஜனங்கள் மத்தியில் இப்போ ஜெயலலிதா இறந்த உடனே யாரை போட்டால் மக்கள்கிட்ட ஈடுபடும், கட்சிக்காரங்கிட்ட ஈடுபடும், புதுசாக யாராவது கொண்டு வந்துப்பார்ல. ஸோ அவங்களே இருக்கும்போதே அவங்களே நாமினேட் பண்ண பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தால் பிரச்சனை இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் பன்னீர்செல்வத்தை ஆக்குங்கன்னு சொல்லி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஐடியான்னு பேரில் தான் உடனே ஆக்குனாங்க. இப்போ அதுக்கு பிறகு பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா, சசிகலாவே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிற போது என்ன பிரச்சனை வந்தது, இவரை கூப்பிட்டு ரிசைன் பண்ணுங்கன்னா அவர் மாட்டேன்னாரு. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல வெளிப்படையான கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.